Hi friends, welcome back to my channel Retriever Glades. தமிழகத்தின் பாரம்பரிய வேட்டையின நாய் கன்னி. இது தமிழ்நாட்டின் தென்பகுதியான திருநெல்வேலி தூத்துக்குடியில் காணப்படுது. இந்த பகுதியில் வாழ்றவங்க இந்த நாயை காட்டு முயல், பன்றி, மான் போன்றவற்றை வேட்டையாட பயன்படுத்தியிருக்காங்க. கன்னி இதோட மீனிங் என்னென்னா, கன்னி கழியாத பெண். முந்தைய காலத்தில் திருமணத்துக்கு சீதனமாக மணமகனுக்கு இந்த இன நாயை கொடுப்பாங்க. ஒரு கன்னிக்கு கூட இதை அனுப்புறதால இந்த நாய்க்கு கன்னின்னு பேர் வந்துச்சு. கன்னியோட ஃபேஸு சின்னதாக கூர்மையாக இருக்கும். இதனால் இதை பொடித்தலை நாய், ஊசி மூஞ்சி நாய், குவளைவாய் நாய், மொசக்கடி நாய், குறுமலை நாய், தோல் நாய் போன்ற பல பேரில் அழைக்கிறாங்க. இதோட செஸ்ட்டு ப்ராடாக இருக்கும். டெயில் ஒல்லியாக நீளமாக இருக்கும். இதோட காது மூணு டைப்பில் இருக்குது. இது குத்துக்காது, பறவைக்காது, மடிக்காது. நகம் கருநகம். இதோட கோட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். கண்கள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இது முழு வளர்ச்சி அடைய 1.5 வருஷம் ஆகுது. 90% ஹைட்டு 1 இயரில் தெரியும். அப்புறம் ஒரு 6 மந்தில் 1 இன்ச் ஆர் 2 இன்ச் வந்து இது வளருது. இது எல்லா வகை உணவும் சாப்பிடும். இது ஹெல்த்தியாக இருக்கணும்னா சாப்பாட்டில் பீன்ஸ், கேரட், பீட்ரூட், பட்டாணி, பூசணி, முருங்கைக்கீரை போன்றவற்றை சேர்த்து கொடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் சிக்கன், பீஃப், எக் போட்டால் இன்னும் நல்லா வளரும். கிராமத்து மக்கள் இப்படி வளர்ப்பதில்லை. அவங்களோட வீட்டு செலவை ஓட்டவே அவங்களுக்கு கஷ்டம்தான். கிராமத்து மக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் சாதத்தில் தயிர் சேர்த்து கொடுக்காங்க. சிலர் தங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதில் ஒரு பங்கை அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க. இதோட சாப்பாட்டில் உப்பும் காரமும் சேர்க்காதீங்க. ஏன்னா முடிக்கொற்ற ப்ராப்ளமும் வெயிட் லாஸ் ப்ராப்ளமும் இதனால் ஏற்படுது. கன்னியில் 3 கலர் இருக்குது. அது பால் கன்னி, கருண் கன்னி, செங்கன்னி. சிலர் கன்னியும் சிப்பிப்பாறையும் வெவ்வேறு இன நாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான கருத்து. கன்னியும் சிப்பிப்பாறையும் ஒரே இன நாய் தான். இதோட கலர்ஸில் மட்டுமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கருமையும் கருமை நிறம் சார்ந்த நாய்களை கன்னின்னும், செவலையும் செவலை நிறம் சார்ந்த நாய்களை சிப்பிப்பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீடோட ஹைட்டு 24 இருந்து 30 இன்சஸ் வரை இருக்கும். வெயிட்டு 16 இருந்து 31 கிலோ வரை இருக்கும். அப்புறம் சில ஓனர்ஸ் ஆண் நாய்களை 2.5 வருஷத்துக்கு அப்புறமும் பெண் நாய்களை 2 வருஷத்துக்கு அப்புறமும் ப்ரீடிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ தான் பிறக்கிற குட்டி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீடு மேக்ஸிமம் 8 குட்டி வரை போடும். இவைகளுக்கு லோ மெயின்டெனன்ஸ் தான். இவைகளோட முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதனால உன்னி ப்ராப்ளம் வராது. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணி உண்ணி இருந்தால் எடுத்தால் போதும். அண்ட் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆனாலும் இவைகளுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. அது என்னென்னா கோல்டு வெதர். இவங்க கோட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருப்பதால் கோல்டு வெதர் ஒத்துக்காது. மற்ற எல்லா கிளைமேட்லேயும் இவை ஒத்து போகும். வேட்டை நாயினங்கள் அப்படி சொன்னாலே முதலிடத்தை பிடிப்பது கன்னி தான். நீங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு போய் வேட்டை நாயின்னு கேட்டால் அவங்க கன்னியை தான் சொல்வாங்க. இது வேட்டையில் இறங்கிடுச்சுன்னா இறையை பிடிக்காமல் விடாது. இறை வளைஞ்சு நெளிஞ்சு ஓடினாலும் அதை பிடிச்சிடும். சம்டைம்ஸ் இறை கொன்று தன்னோட ஓனர்கிட்டயே அது கொடுக்கும். முன்னாடி இந்த ப்ரீடை வேட்டைக்கு மட்டுமே பயன்படுத்தினாங்க. வேட்டைக்கு போகிறது இப்போது அளவு கிடையாது. அதனால இந்த ப்ரீடை வீடு, தோட்டம், ஆடு மாடு பண்ணையை பாதுகாக்க பயன்படுத்துகிறாங்க. இது வேட்டைக்காரன் மட்டுமல்ல, நல்ல ஒரு வீட்டு பாதுகாவலனும் கூட. இது ஓனருக்கு ரொம்ப லாயலாக இருக்கும். அவர் சொல்கிற கமாண்டுக்கு ஒபே பண்ணும். வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பாக பழகும். தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வெளிநபர் யாரையும் நெருங்க விடாது. சின்ன சத்தம் கேட்டாலும் போய் பார்த்து தன்னோட எதிர்ப்பை காட்டும். இந்த ப்ரீடை நம்பி வீடை அப்படியே விட்டுட்டு போகலாம். விட்டுட்டு போகும்போது வீடு எப்படி இருந்துச்சோ நீங்கள் திரும்பி வரும்போதும் வீடு அப்படியே இருக்கும். இந்த ப்ரீடை எல்லா வீட்லேயும் வளர்க்க முடியாது. நார்மலாகவே இதுக்கு நிறைய உடற்பயிற்சி தேவை. ஓடி ஆடி விளையாட நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் இதை வளர்க்க ஆசைப்படாதீங்க. ஏன்னா சின்ன இடத்துல இதை வளர்க்க முடியாது. இடம் இல்லாத இடத்துல இதை கட்டி போட்டு வளர்த்தா இதோட பின்னங்கால்கள் வளைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இதோட வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இவற்றிற்கு உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். தமிழ்நாட்டு போலீஸில் இப்போ கன்னி நாயும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மற்ற நாய்களை விட இது வேகமாக ஓடும். மிக நுண்ணிய அசைவுகளை கண்டறியும் பார்வை திறனும் உண்டு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஸ்பீடாக அதிக தூரம் ஓடும்.
எந்த சூழ்நிலையிலும் வாழும். ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம். இந்த ரீசன்காக போலீஸில் இந்த ப்ரீடை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம கன்னி நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.